குருவே துணை, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இங்கே சுக்குமமாக எழுந்தருளட்டும். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இங்கே குழுமியுள்ள நம் அனைவரின் உள்ளும் உரமமாக நிரம்பட்டும். இன்றைய இந்த பயிற்சியில் நாம் கற்றுக்கொள்ளவிருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் நமது வாழ்க்கை வள மேம்பாட்டிற்கும் ஆன்மீக மேம்பாட்டிற்கும் உதவ வேண்டி அவரது பொற்பாத கமலங்களை வணங்கி அவரது வாழ்த்துக்களோடு இன்றைய சிந்தனையை துவங்குகிறோம். வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா, முதல்ல உங்களுடைய அருமையான பஞ்சபூத நவகிரக தவத்திற்கு நன்றி அம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மனவளக்கலைக்கு வருவதற்கு முன் வருவதற்கு பின் என்று நம்மளுடைய வாழ்க்கைய இரண்டு பிரிவாக பார்க்கலாம். மனவளக்கலைக்கு வருவதற்கான ஒவ்வொருவருக்குமே ஏதோ ஒரு தேடலோட இங்கே வந்திருப்போம். அவரவர்களுடைய அனுபவத்தை நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து ஏதோ ஒரு தேடல் இருந்திருக்கும், இறைவனை பற்றியும் இல்ல நம்மளுடைய வாழ்க்கையை பற்றியோ ஒரு தேடல். அந்த தேடல் வந்து நம்மளை யாரு மூலமாகவாவது மகரிஷி கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இயல்பாக ரொம்ப எதிர்பாராத வகையில் இந்த மனவளக்கலை அறிமுகம் கிடைத்து அவர்கள் மனவளக்கலையோடு இணைந்திருப்பார்கள். ஆனால் குரு கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய பதிவுகளில் ஒரு மாற்றம் இருந்தால் மட்டுமே முடியும். நம்முடைய பரிணாம வளர்ச்சியில் நம்முடைய தாய் தந்தையர், அவருடைய தாய் தந்தையர் என்ற வகையிலே அவர்களிடமிருந்து கிடைத்த பதிவுகளில் இருக்கும் நன்மையின் அடிப்படையிலே நமக்கு குரு அமைவார் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது நாம் அனைவருமே மிகவும் பாக்கியசாலிகள். ஏனென்றால் நம்முடைய குரு நம்மை உயர்த்துவதற்காக ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து ஒரு அருமையான வாழ்க்கை முறையை வகுத்து கொடுத்துள்ளார். ஏனென்றால் இந்த ஆன்மீகம் என்கின்ற ஒரு பாதை பழைய காலங்களில் மிக நிறைந்த ஒரு கட்டுப்பாடுகளோடு அமைந்திருந்தது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆன்மீகம் என்பது இயலாத காரியம் என்று ஒரு காலம் இருந்தது. அதற்காக தான் இருக்கும் இடத்தை விட்டு எங்கோ சுற்றி காட்டு மேட்டில் இருந்து காய்கனிகளை சாப்பிட்டு அப்படித்தான் ஆன்மீகத்தை அவர்கள் வாழ்க்கையில் மேற்கொண்டு வந்தார்கள். ஆனா மகரிஷி என்கின்ற மகான் வந்த பிறகுதான் இதற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. மகரிஷி சொல்வாங்க, போட்ட இடத்துலதான பொருளை தேடி காணணும், எங்கே தொலைத்தோமோ அங்கேதானே தேட வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள், குறைகள் எல்லாம் இருப்பது எங்க? நம்ம வாழக்கூடிய இந்த இல்லற வாழ்க்கையில் தான். அப்போ அங்கே இருந்துதான் அதற்கான தீர்வை தேட வேண்டுமே தவிர அதை விடுத்து எங்கோ சென்று அமர்ந்து அதற்கான தீர்வை தேடுவதனால் பயன் என்ன? சொல்லுவாங்க மகரிஷி, போட்ட விடம் தனில் பொருளை தேடி காணும் பொது அறிவை கூட உபயோகிக்காமல் நாட்டில் உள்ள அனுபோக பொருட்கள் மீது நாடி நிற்கும் மனதை பண்படுத்த வேண்டி காட்டிற்கு போய் கனியும் கிழங்கும் தின்று காலத்தை கழிப்பதனால் பயன்தான் என்ன? அதனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்த மனித குலத்தை மேம்படுத்தி இல்லறத்தில் கடமை செய்தே இறைநிலையை அறியும் முறையை கொடுத்த பெருமை நமது குருபிரானுடையது. அதனால் நாம்
பின்பற்றக்கூடிய இந்த மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வி இல்லறமும் துறவறமும் இணைந்த உயர் அறம். இது இன்னும் அழகா சொல்றாங்க, புத்தனை போல் உடலை துன்புறுத்த வேண்டாம், புதுமுறையில் ஊட்டுகிறேன் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல இந்த ஆன்மீகம் என்பது ரொம்ப ரொம்ப உடலை கஷ்டப்படுத்தி செய்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அப்படி இல்லை, இனி இந்த சங்கடங்கள் எவர்க்கும் வேண்டாம். எண்ணத்தின் ஓர்மைக்கு ஏற்றதான தனிச்சிறப்பாம் குண்டலி தீட்சை உண்டுன்னு சொல்றாங்க. விருப்பமுள்ளோர் அனைவரும் வாருங்கள், இந்த குண்டலினி தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த காலத்துல தவம் செய்தவர்களை பற்றி எல்லாம் நாம நிறைய படிச்சிருக்கோம். அதுல ஒரே ஒரு உதாரணம் மட்டும் பார்த்தோம்னா, விஸ்வாமித்திரரை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் ஒரு நாட்டுக்கு அரசராக இருந்தவர். அப்போது அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வசிஷ்ட மாமுனியினுடைய அறிமுகம் கிடைக்கிறது. அவருடைய தவப்பலனை பார்த்து இவர் வியந்து, அவரிடம் உள்ள காமதேனு என்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியை கேட்க போகிறார். அவர் கொடுக்க மறுக்க இவருக்குள்ளே ஒரு வைராகியம், இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக நானும் தவம் செய்கிறேன் என்று தானும் தவம் செய்கிறார் என்று வரலாறு போகிறது. அவருடைய தவ முயற்சியினோட வெளிப்பாடு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்லா தவம் செய்வாரு, தவம் செய்து அந்த ஆற்றலை பெருக்கி கொண்டு அவர் வருகின்ற பொழுது சந்திக்கின்ற ஒரு தருணம், ஒரு நிகழ்ச்சி, திரிசங்கு என்ற அவருடைய ஒரு நண்பர் வருகிறார். அவர் வந்து இந்த உடலோடு நான் இறைநிலையை அடைய வேண்டும் என்று செய்கிறார். அது முடியாது, உடலை விடுத்துதான் இந்த இறைநிலைக்கு வர முடியும் என்று சொல்லும் பொழுது இந்த விஸ்வாமித்திரர் என்ன செய்கிறார், தன்னுடைய நண்பனுக்காக திரிசங்கு சொர்க்கம் என்று சொல்வார்கள். பூமியிலும் இல்லாமல் அந்த இறைநிலையிலும் இல்லாமல் இடையிலே ஒரு சொர்க்கத்தை நிர்மாணித்து அந்த திரிசங்கு என்கின்ற தன் நண்பனுக்காக கொடுத்ததாக சொல்வார்கள். இது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனால் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவிருக்கும் பாடம் என்னவென்றால், தான் செய்து கிடைத்த தவப்பலன் அனைத்தையும் அகத்தாய்வு என்கின்ற ஆராய்ச்சி இல்லாத தன்மையினால் ஒரு தேவையல்லாத விஷயத்தில் செலவழித்து இழந்து விடுவார். மீண்டும் பார்த்தோம்னா மீண்டும் போய் உட்கார்ந்து தவம் செய்வார். அதே போல துர்வாசர் என்கின்ற முனிவரை பற்றியும் நம்ம படிச்சிருக்கோம். அவர் அவ்வளவு தவ ஞானி, ஆனால் அவர் சினத்தை கட்டுப்படுத்த தெரியாதவர். அவருடைய தவப்பலவனுடைய தன்மை எவ்வளவு என்று பார்த்தால், ஒரு மனிதனுடைய ஒரு பெண்ணுடைய மனதுக்குள்ளே சென்று அவளுக்கு இருக்கும் கூடிய ஞாபகத்தக்களை கூட அழிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படுத்தவர். ஒரு சின்ன விஷயம் நடக்குது, அதை பொறுத்து கொள்ள முடியாமல் சகுந்தலையினுடைய ஞாபகத்தை பரதனுடைய மனதிலிருந்து அழித்து விடுகிறார், துஷ்யந்தனுடைய மனதிலிருந்து அழித்து விடுகிறார். அந்த அளவுக்கு வல்லமை படைத்தவர் ஒரு கோபத்தினுடைய வசப்பட்டு தன்னை இழந்து தவப்பலன் அனைத்தையும் இழந்து விடுகிறார். இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே வந்திருக்கிறார் நமது மகான். அவரை உய்யும் வளை வகை தேடி உள்ளம் முருகி வேண்டி நின்றோம். கொடுத்தார் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தோம். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தோம். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றோம். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டோம். நமது ஆசான் கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை கல்வி எனும் அருமையான பயணம் அகத்தவம் அகத்தாய்வு என்ற
இரண்டு தண்டவாளங்களையும் இணைத்து கொண்டு ஓடக்கூடிய பயணம். அகத்தவம் இல்லாத அகத்தாய்வும் பலனில்லை, அகத்தாய்வு இல்லாத அகத்தவத்திலும் பயனில்லை என்று கூறுவார்கள். இந்த இரண்டையும் இணைத்து இறைநிலையோடு ஒன்றி இல்லறத்தில் கடமை செய்து நிஷ்காமிய கர்மமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி நாமும் வாழ்ந்து வாழ்த்தி பிறரையும் வாழ்விப்போம் என்று கூறி, குரு நாமம் வாழ்க, குருவை பற்றி ஒவ்வொரு நொடியும் இனிமையாக வாழ்வோம் என்று கூறி, பிரம்மஞானம் உலக மக்கள் அனைவருக்கும் உணர்வாக கிட்ட வேண்டும், போர் பகை பிணக்கின்றி மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று எண்ணத்தை இறைநிலையோடு இணைத்து வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை ஆசான்.